ஸோ இது பல்வேறு கதைகளோடு பல்வேறு மனிதர்களோடு பல்வேறு உணர்வுகளோடு நான் வாழ்க்கை இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ என்ன செய்யா, நான் ஒரு பகுதி வாழவே இல்லையா, அவன் சிரிச்சா நான் சிரிக்கிறது, நான் கடையில் வராங்கல்லையா அவன் சிரிச்சா நான் சிரிக்கிறது, அவனுக்கு தான் நான் அழுகுது, அவனுக்கு சோகம் தான் எனக்கு சோகம், விஷயமா பண்ண பார்த்தா நம்ம சோகம் பண்ண படிக்க முடியா. அது மாதிரி இந்த கதையில் நான் படித்த எல்லா கதைகளையும் வரக்கூடிய மனிதர்கள் என்னை சிரிக்க வைத்தார்கள், என்னை அழக வைத்தார்கள், என்னை சமூகத்தை பார்க்க இதெல்லாம் படிச்ச பிறகு அந்த பெண்
கடந்து போய் நம்ம போன போதான் அது ஒரு இருந்த உலகம் என்று எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் நான் வாரியர் வேலைக்கு போகணும், சாயங்காலம் அஞ்சு மணி ஆச்சு, அந்த கல்லூரியில் சாப்பிட இந்த பாலியல் போலீஸ் செய்யக்கூடிய ஒருத்தர் உட்காந்து சுத்தம் பண்ணிட்டு சிலிப்பாய் போட்டுட்டு ஒவ்வொரு ஒரு மணிக்கு அஞ்சு மணி எங்க பாண்டிச்சேரி போதிக்கிட்ட அந்த செட்டு மணி போனோம் அந்த உட்காந்து எழுதுதான் அந்த ஆர்வம் பண்ணுறது. அப்போ அஞ்சு என் காலம் போச்சா அந்த செட்டு மணிலே ஒரு ஆறு வருஷம் ஒரு வருஷம் அது கூட போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்ப கண்ணால் நீங்கள் மேலே காசு போகலையா ஒரு அம்மா வந்து சாமி ரொம்ப காசு போகுது சரி காசு அது கூட்டு ஏன் சொல்லுறீங்க ரொம்ப குடும்பமாக இருந்தது அது யாருக்காக செலவு செலவு நாவல் அது கூட அது ஆச்சு ரொம்ப கட்டினா அம்மா வந்து ரொம்ப காசு அப்போ செலவு கூட பின்னாடி ஓட ஆரம்பிச்சோம் செலவு ரொம்ப வச்சு பேசி ஆடி பாடி எனக்கே அது ஆடி எனக்கு முடியும் பல ஆயிரம் ரூபா பல மாதங்கள் பல நாட்கள் எங்கள் ஊரில் வந்து அதை ஆள 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 பார்த்து பார்த்து பேசி எப்படி பேசி எப்படி பேசிட்டோம் பேசிட்டோம் பேசணும் ஏதாவது பேச வச்சு 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 நூறு வாட்டம் ஏதாவது பேட்டி ரொம்ப செயற்கை ஆகிடுவாங்க ஏதாவது கேள்வி செயற்கை ஆகிடுவாங்க இல்லையா மனிதனுக்கு தெரியல அந்த செயற்கை தன்மை ஒழிச்சு அது சராசரியா எப்படி ஊரில் இருக்கும் தெருவில் இருக்கணும் அதை கொண்டு வர்றது படாத பாடுபட்டு அது ஒரு அஞ்சாறு வருஷம் செடல் நாம மட்டும் ஒன்பது வருஷம் எழுதணும் ஒன்பது வருஷம் எழுதணும் அப்போ ஒன்பது வருஷம் செடல் ஒரு மொழி வச்சா கோவில் இருக்கிற ஆறு வருஷம் நல்ல ஒழிச்சு அப்புறம் ஆறு வருஷம் இருக்கு ஆறு வருஷம் கொஞ்சம் தனபாய் வரும் நல்ல ஒழிச்சு அப்புறம் செடல் போல ஒன்பது வருஷம் அப்புறம் என்ன ஆச்சுன்னா எங்க எங்க தலைப்பு வைக்கும் போது என்ன பிடிக்கும் எவன் சொன்னாலும் அவன் சாமம் அவன் அவங்க தான் எனக்கு முக்கியம் பண்ணுவான் நாட்டில் காலையில் யாரும் நாள் வேணும் இருக்கவே முடியாது யாராவது ஆசைப்படாத ஆள் ஆசைப்படாத பொண்ணு வந்து இருக்கவே முடியாது அப்படி எவன் படித்தாலும் இது அவன் கதையாக தான் இருக்கணும் அது என் கதையாக இருக்காது எவன் சொன்னாலும் இது என் கதையை படிச்சாலும் கேட்க முடியும் அப்போ நான் நீங்கள் முக்கியம் முடியும் பையன் இருக்காரு என்ன படித்தாலும் கேட்கணும் அவருக்கு அதெல்லாம் நான் முடியும் ஸோ வேறு எதுவும் முடியும் அம்மா மேல ஆசை இன்னொரு ஆளையும் வர வச்சிருச்சு
ரெண்டு பேரும் ஒரே தரப்பு அனுப்பணும். இந்த உணர்வு எடுக்கணும் அப்படின்னு பயிற்சி எடுத்து அதை தேவைப்படுச்சு.
லாங்குவேஜ் பார்த்தா கல்யாண கிளாஸ் பண்ணி யோசிச்சு யோசிச்சு எழுத கொடுத்தாங்க. அப்ப எந்த இதில் வரணும் கமலாங்க சித்தாந்த மூணு சாட்சி, மூணு வருஷம் ஆச்சா போகிறதுல ஆறு மாதம் ஆரோக்கிய சுத்தி கொஞ்ச நாள் ஆச்சா, அப்புறம் இந்த ஆறு மாதம் வரைக்கும் சின்ன பசங்களை சுத்தி மூணு நாள் ஆச்சா, அப்புறம் ஒரு நாட்டில் இந்திய நாட்டில் வன்முறையை தூண்டி ஒரு ஆட்சி வரணும் தமிழ்நாட்டில் அப்ப ஏன்னா இவங்க போய் பொண்ணு சொன்னா அவங்க பண்ண அவங்க அவங்க போன ஒரு எல்லாம் இல்லை சார் அது என்ன
வேலையை கொடுக்குறாங்க. அதிசயம் என்ன, தமிழ்நாட்டில் இந்தியாவில் தன்னை மகள உயிர்ஜாதிகளாக கூட அனுபவத்தை எவ்வளோ மனநிலை இருக்கிறவங்களால என்ன நினைச்ச சொல்லுங்க, செய்ய மாட்டாங்க. இவ்வளோ உடச்சி பேசுறவங்க நான் கடைகள் எனக்கு அந்த மனநிலை இருக்கு அப்படின்னா செஞ்ச மாதிரி இல்லைன்னு இதான் உண்மை. ஆனால் உங்களை செஞ்சிடணும் ஒரு அப்பாவுடைய மனநிலை என்னன்னு யோசிச்சு ராத்திரி ஒவ்வொரு ஒவ்வொரு யோசிச்சா முன்னாடி ஒரு பேர் கொடுக்கணும் அதை தான் கொடுக்குறாங்க. அதை சூழலாக எழுதப்பட்டதா பூஜை மாறியம் என்ன மாறியம் சாரமயமாக
ஊழியம் இருக்கிறது. அந்த சரீரக்கார போய் இந்த நம்ம ஊர் ஆட்டுக்காரன், நம்ம ஊர் மாட்டுக்காரன், நம்ம ஊர் கோழிக்காரன் ஒன்று தான் தெரியுமா, ராமராஜன் ஒரு பையன், அவன் கட்சி பதிலாக முடியும். நம்ம ஒரு பழக்கம் செய்யணும். அங்கே வரணும்னு சொல்லணும், வரணும் இருக்க ஒருத்தன் வேக வேகமாக வந்தான். என்னப்பா சரி, அங்கே ஒரு கோயில் ஒரு சண்டை வேணும், என்ன சண்டை நம்ம ரொம்ப வெளியில் பண்ணுறது நம்ம ரொம்ப முடிக்க முடியாது. உடனே ஒரு அம்மா வந்து வேண்டி என்ன வேண்டுது, சாமிக்க எனக்கு நிலப்பணம் கேட்கலாம், நிலப்பணம் கேட்கலாம், வீடு கேட்கலாம், வசதி கேட்கலாம், காலை கேட்கலாம், இல்லை கல்யாணம் இந்த குளத்து எந்த தினமும் கேட்கலாம். ஆனால் ஒரு பருவம் கேட்டால் பாருங்க, முதன்மை என் மாமியாரில் எட்டு நாளில் சாப்பிட்றா உன் மூணுல சாணி கட்ட முடிய வேண்டாம். யார் சாப்பிட்றா அதிசயமா இருக்கு, சாணி மூணுல சாணி கட்ட விட்டுவாரு. யார் மூணுல மாமியார் அதிர்ச்சி கிடையாது. சாமியில சொல்ற வர கேட்கிறா, நான் சொன்னதை நீ செய்யணும், நீ செய்யலை நான் உன் சாணி கட்ட விட்டுவோம், சாமி உத்தரவு போட்டார். இது அதிசயமா இல்லையா? அந்த அரிசியத்துக்காக வேணுமா இல்லையா? அப்போ நான் அந்த பிள்ளை மாறணுமா இல்லையா? அந்த மாமியார் அப்போ நான் நிறையா இருக்கேன், அவன் மாமியார் எவ்வளோ என்னவாக இருக்கும், எவ்வளோ அந்த